திருப்பதி கோவில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான பக்தர்கள் தங்கும் விடுதிகளை வாடகைக்கு விடுவதாக சொல்லி ஒரு கும்பல் மோசடி செய்திருக்கிறது. பக்தர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் கும்பல் யார்? ஆன்லைனில் விளம்பரம் செய்து மோசடி செய்யும் கும்பல் சிக்குமா? திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு தினமும் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் உலக நாடுகளில் இருந்து பக்தர்கள் வருகை தந்து நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்ய தேவஸ்தானம் தரப்பில் விஐபி தரிசனம், சிறப்பு தரிசனம் உள்ளிட்டவைகள் ஆன்லைனில் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே வெளியிடப்படுகிறது. பக்தர்கள் தங்குவதற்கு விடுதி அறைகளுக்கான முன்பதிவையும் தேவஸ்தானமே செய்து வருகிறது. தரிசன டிக்கெட் மற்றும் விடுதி அறைகள் முன்பதிவுக்கு எப்போதும் லட்சக்கணக்கானவர்கள் காத்திருப்பதால் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. பக்தர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு ஏராளமான சீட்டிங் கும்பல்கள் திருப்பதி தேவஸ்தான விடுதிகள் முன்பதிவு செய்வதிலும் கைவரிசை காட்டி வருகின்றன. திருப்பதி மற்றும் திருமலையில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமாக ஏராளமான தங்கும் விடுதிகள், கெஸ்ட் ஹவுஸ்கள் உள்ளன. திருப்பதி தேவஸ்தானம் மூலம் மட்டுமே இந்த அறைகளை முன்பதிவு செய்ய முடியும். ஆனால் ஏராளமான மோசடி கும்பல்கள் இந்த அறைகளை முன்பதிவு செய்து கொடுப்பதாக கூறி பக்தர்களிடம் பண மோசடி செய்து வருகின்றன. ஹிந்தியில் பேசும் இந்த கும்பல் ஏசி, நான் ஏசி, டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் என்று வசதிகளுக்கேற்றவாறு அறைகளை பிரித்து வாடகைக்கு கொடுப்பதாக இணையதளங்களில் விளம்பரப்படுத்தியுள்ளனர். 2 நாட்களுக்கு முன்பாக முன்பதிவு செய்யும் பக்தர்களுக்கு 3 வேளையும் உணவு இலவசமாக வழங்கப்படும் என்றும் அந்த மோசடி கும்பலை தொடர்பு கொண்டு கேட்டபோது தெரிவித்திருக்கிறார்கள். Breakfast, lunch, dinner included, sir. Okay. ₹1,650. Yes, sir. மேலும் ஒருவருடைய ஆதார் அட்டையையும் பணத்தையும் செலுத்தினால் உடனடியாக திருப்பதி தேவஸ்தான விடுதி அறைகள் முன்பதிவு செய்யப்படும் என்றும் அந்த கும்பல் தெரிவித்துள்ளது. ஹிந்தியில் பேசும் மோசடி கும்பலின் ஆடியோ தற்போது வேகமாக பரவி பக்தர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து தேவஸ்தானம் விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்று பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள்.